இந்த வீடியோல பார்க்க போறது கிரைம் த்ரில்லர் படங்கள் ஒரு டாப் டென் லிஸ்ட் ஏன்னா நம்ம எந்த வீடியோ போட்டாலும் கிரைம் த்ரில்லர் படம் போடுப்பா தமிழ் டப்பிங்ல இருக்கிற கிரைம் லிஸ்ட்டாக லிஸ்டா மாதிரி நிறைய பேர் கேட்டது சோ அதை முன்னிட்டு ஒரு லிஸ்ட் ஸோ இந்த லிஸ்ட்ல இது என்னுடைய படம் பா எதிர்பார்க்காத லிஸ்ட்லாம் வச்சு ஒரு மாதிரி ஆக்யூட் ஆனா இந்த படம் தான் ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு நீங்க நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதில் இல்லாத படமா இருந்தாலும் உங்க ஃபேவரட் படம் இது கிரைம் த்ரில்லர்னாலே எனக்கு இந்த படம் தான் யா அப்படின்னு நீங்க நினைக்கிற படத்தை எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நான் பார்க்கலனா அதை நான் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நைன்த் டென்த்தில் வந்து அதாவது இப்ப லேட்டஸ்டா வந்து கிரைம் த்ரில்லர் ஆட் பண்ணிருப்பேன் அப்புறம் ஒரு மூணு படம் வந்து தமிழ் டப்பிங்ல இதுல இல்ல அது ஆல் டைம் பேவரெட் அதை எடுக்காம இந்த லிஸ்ட் என்னால போட முடியாது சோ அதையும் முன்னிட்டு ஒரு மூணு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் பத்தாவது இடத்துல இப்ப ரீசெண்டா வந்த ஆப்ரஹாம் ஹோஸ்ல இது ஒரு டீசென்டான படம் தான் மத்த படங்கள் நாங்க லிஸ்ட் எடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஓகேவான படம் தான் பட் பார்க்கான இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலே தேடி வந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போறான்

கதை சோ நம்மளால ரெண்டு கேஸும் வேற வேறதான் இந்த கேஸும் அந்த கேஸும் முடிச்சுலாம் போடல ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அவ வீட்டுக்கு வர வழியில அவரை கடைசியா யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க விசாரிச்சு அந்த பொண்ணு எங்க போனா ஏதா என்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோ மேல எப்படி இருந்து விழுவாரு அதெல்லாம் தாண்டி இந்த எப்படி அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் அவர் கிட்ட கொடுக்க அதுல என்னெல்லாம் செஞ்சாருன்ற மாதிரி ரெண்டு கேஸ் அவர் எப்படிலாம் சால்வ் பண்ணாருன்றதுதான் இந்த படம் அதுக்கப்புறம் கருடங்கிற படம் இது வந்து நைன்த் டென்த்ல சொல்றது கருடங்கிற படம் வந்து போலீஸ் வந்து ஒரு கேஸ்ல ப்ரொஃபசர் தான் இந்த வேலையை பார்த்தானு பிடிச்சி உள்ள தள்ளிடுறாங்க உள்ள போகும்போதே அவர் என்ன சொல்றாரு யோ நீ சரியா விசாரிக்காம அவசர அவசரமா கேச முடிக்கணுமே என்ன உள்ள தொடர நான் இந்த வேலையை பார்க்கலன்னு அவர் சொல்ல இல்ல இல்ல நீ தாண்டா வேலை பார்த்த என் கேஸ் எப்பவுமே மிஸ் ஆகாதுன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள முட்டிது சோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற ஈகோ வார் தான் இந்த படம் சோ ஒன்பதாவது இடமும் பத்தாவது இடமும் இப்ப ரீசெண்டா வந்த இந்த மூணு படங்கள்ல நீங்க பாக்கலன்னா பாத்துருங்க எட்டாவது படத்துல இருந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் தரமான படங்களா ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டாவது இடத்துல இருந்து மத்த எல்லா படங்களும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அண்ட் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி மலையாளம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஹாலிவுட் கொரியன் எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த ஒரே பார்ட்லயே மொத்த நல்ல படங்களையும் கவர் பண்ண முடியாது ஸோ அடுத்தடுத்த பார்ட் போடுவேன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா பண்ண போற பார்ட் டூ பார்ட் த்ரீல தனித்தனி ஏரியாவே டீல் பண்ணுவோம் ஸோ எட்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தி படமான ரகசியான்ற படம் ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னா அப்புறம் சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க யோ நீ மொத்த கதையும் சொல்லிடாது அப்புறம் பார்க்கற ஆர்வமே போயிடுதுன்னா இல்லங்க இப்போ நான் ஒரு படத்தை பாரு அப்படின்னு சொல்றதுக்கும் அதுல இருக்கிற ஒரு ஒன்லைன சொன்னா நல்லா இருக்கே இந்த ஒன்லைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ட்ரை பண்ணலாமேன்ற ஒரு ஆர்வம் வரும் வெறும் படத்தை பாரு படத்தை பாருன்றதுக்கும் சின்னதா ஒன்லைன் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா தான் சொல்றது மத்தபடி நான் சொல்றது இந்த டிஸ்ட்டை உடைக்கிறதோ இல்ல மொத்தமா கையை ஒரு அரை மணி நேரம் கதையை நான் அப்படியே ஒரே செகண்ட்ல சொல்றதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மேக்ஸிமம் ட்ரெய்லர்லேயே காட்டின விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் அதை தாண்டி நான் சொல்றது ஒரு படத்தை ஆரம்பிச்ச ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நடக்கிற ஒரு குட்டி விஷயம் ஷாக்கிங்கா ஒரு விஷயத்த வச்சு நான் சொல்லியிருப்பேன் சோ அந்த ஒண்ணுல என்ன நான் சொல்றது ஸ்பாயிலாம் படத்தை நான் பண்ணல அப்படின்னா ஸ்பாயிலர்னு போட்டே நான் சொல்லுவேன் சோ எட்டாவது இடத்துல இருக்கிற இந்த ரகசியான்ற படம் இதோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு சின்ன பொண்ணு வீட்லயே இறந்து கிடக்குறா அந்த வேலையை பார்த்தது யாரு அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது ஒருத்தன் மேல இவன் தாங்க இந்த வேலையை பார்த்துருக்கான்ற மாதிரி முடிவுக்கு வராங்க இவன் தான் அந்த வேலையை செஞ்சானா இல்ல உண்மையாவே வேற ஒருத்தர் செஞ்சிருக்காங்களான்னு சொல்லி அடுத்து இன்னொருத்தர் விசாரிக்க வர அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்றதுதான் இந்த படம் பாத்தீங்களா அதுல ஒன்லைன்ல வேற எதையுமே நான் ரிவீல் பண்ணல சோ படம் பாருங்க தமிழ் டப்பிங்ல இந்த படமும் இருக்குது அடுத்து ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா நைஃப் சவுட்டுன்ற ஹாலிவுட் படம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துச்சு சோ இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னா ஒரு வயசானவர் அவருடைய எண்பத்தஞ்சாவது பிறந்த நாள நல்லா கிராண்டா கொண்டாடணுமே முடிவு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொண்டாட அடுத்த நாள் அவர் காலி ஆயிட்டா அப்படி இது சூசைடா தான் இருக்கணும் ஒரு சிலர் நம்பினாலும் இல்ல இல்ல இது வந்து கொலை

கோரமான இன்வெஸ்டிகேஷனா இருக்கும் ஏன்னா ரத்தம் திரிக்க திரிக்க பழி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பாரபட்சமே பார்க்கப்ப பழி வாங்குவானுங்க சோ அதனால இது நார்மலான ஆளுகளுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இந்த படத்துல கதை என்னன்னா நம்ம ஹீரோ கட்டிக்க போற பொண்ணு வந்து கார் ரிப்பேர் ஆயிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணா சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அனுப்புறேன் கார் ரெடி பண்ணி கிளம்பி வாங்குற மாதிரியே அவளை காப்பாத்த நினைக்கிற அப்படி அதுக்குள்ள வில்ல வந்து அவங்கள போட்டு தள்ள நான் கட்டிக்க போற பொண்ணையே காலி பண்றானா ஒருத்தன்ற மாதிரி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை எப்படி எப்படி எல்லாம் பழிவாங்கிற தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்ல அவனை எப்படி எப்படி வழிவாங்கிறாரதுதான் படம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கலாம் ஆனா பழி வாங்குற விஷயம் ஒன்னும் சிம்பிளா இருக்காது நீ ஹீரோவா இல்ல கொடூரமா விழனாரன்ற மாதிரி அந்த பயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி வெறித்தனமா பழி வாங்கிப்பானுங்க சோ இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அஞ்சாவது இடத்துல அதான் தமிழ் டப்பிங் இல்லாத படங்கள்னு ஒரு மூணு ஆட் பண்றேன் சொன்னேன்ல அதுல இந்த படம் தான் முதல் படம் ஏன்னா இது ஆல் டைம் பெஸ்ட் அஞ்சாவது இடத்துல பாத்தீங்கன்னா அந்தாது அப்படிங்கிற ஹிந்தி படம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோ வந்து கண்ணு தெரியாம இருக்கிறவரு அவர் வந்து பியானோ வாசிக்கக்கூடியவர் அவருடைய அந்த வாசிப்பு பார்த்து ஒருத்தர் ஆஹா இன்னமா வாசிக்கிற இருக்கப்பா எனக்கு கல்யாணம் நாள் நீ என்ன பண்ற என் வீட்டுக்கு நீ தனியா வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நீ வந்து இந்த பாட்டெல்லாம் நீ வாசிக்க அமிச்சேன்னு வச்சுக்கோங்க அதை கேட்டு நாங்களே எங்க கல்யாண நாள ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் நீ எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வர அப்படின்னு இவரை புக் பண்ணி அட்வான்ஸையும் கொடுத்துட்டு போறா அப்படி அவரு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம் படத்துல அப்படி இல்லையேன்னு நீங்க கேட்கலாம் இது ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் போக போக என்னென்னலாம் இல்லை என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட கொண்டு போவாங்க சோ இது இந்த படத்துடைய லைன் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது மஸ்ட் வாட்ச் படம் நாலாவது இடத்துல தெலுங்கு ஏரியாவே நம்ம கவர் தெலுங்கு படத்துல ஹிட் தஸ்ட் கேஸ் இது ரெண்டாவது கேஸும் படம் வந்திருக்கு சோ ரெண்டுமே நல்ல படம் தான் இதை அடுத்தடுத்து அந்த பிரான்சைஸாவே கண்டினியூ பண்ணதான் போறாங்க கதை என்னன்னா ஒரு பொண்ணு வந்து கார் டவுன் ஆகி அவ நின்றுகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து என்னமா என்ன ஆச்சு அப்படின்னா இல்ல சார் போனை மறந்து வச்சிட்டேன் கார் வர டவுன் ஆச்சுன்னா சரி நான் போன் தரேன் போன் பண்ணி பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அவங்க அப்பாவையும் வர வச்சுட்டு ஒரு கிளம்புறாரு ஆனா அந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு போலீஸ்காரன் நாம அந்த பொண்ணை காப்பாற்றணும் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க அப்பாவுக்கு போன் பேச சொல்லி கொடுத்தா இப்ப இந்த பொண்ணு காணாம போயிட்டாலா என்ன ஆச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்க இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன ஏதுன்ற மாதிரி இது சும்மா அப்படி வேகமா அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல போகும் படம் எங்கேயுமே ஸ்லோ ஒன்னாலும் ஃபீலே ஆகாது ஸோ இந்த படமும் ஒரு ஆன படம் இது தமிழ் பிள்ளைங்களே இருக்குது ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் பார்த்த படங்கள் நான் சொன்ன படங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த டைம் பீரியட்ல வந்த படங்கள் இப்போ இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்த படம் டே ரொம்ப பழைய படம்டா ஓவரா அநியாயத்துக்கு ஸ்லோவா ரொம்ப சிம்பிளா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே அவங்க போட்ட பிளான் எல்லாம் பார்த்தா டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எடுத்த படம் இப்ப கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆகி கூட இன்னுமே அந்த படத்தோட எல்லாம் டே எப்படி அந்த டைம்ல யோசிச்சீங்கன்ற மாதிரி ஷாக்கிங் ஆகக்கூடிய படம் இந்த படத்தோட பேரு டயல் எம் ஃபார் மர்டர் சோ இந்த படத்துடைய கதை என்னன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் அதாவது ஹீரோ வந்து அவ பொண்டாட்டிய போட்டு தள்ள பிளான் போடுறா அப்படி மனுஷன் சாதாரணமெல்லாம் பிளான் போடல வெறித்தனமா சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பக்காவா ஸ்கெட்ச் போடுறா அப்படி அந்த பிளான் ஒழுங்கா நடந்துச்சா அதுக்கப்புறம் என்னெல்லாம் தான் இந்த படம் சோ இது வந்து உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லோவா ஃபீல் ஆகாது அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இவங்க சும்மா பேசிக்கிற மாதிரிதான் படமே இருக்கும் ஆனா அதுக்குள்ள இந்த மனுஷன் போட்ட பிளான் அதுல சொதப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்ற மாதிரி எப்பிடா அந்த டைம்ல இப்படிலாம் எடுத்தீங்கன்ற மாதிரி செம்ம சாக்கிங் ஆகக்கூடிய படம் அண்ட் மிக முக்கியமாக இந்த படம் தமிழ் டப்பிங்களே இருக்குது ஸோ தமிழ் டப்பிங்களே பாத்தீங்கன்னா ஒக்கமக்கா அந்த டைம்ல என்னடா யோசிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு உங்களை சிலுத்து போக வைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இந்த படத்துக்குள்ள இருக்குது ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க அந்த காலத்திலேயே அவனுங்க சம்பவம் செஞ்சிருக்கானுங்கன்ற மாதிரி பாராட்டக்கூடிய ஒரு படம் அடுத்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கொரியன் படமான மான்டேஜ் இதுவுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான படம் நான் இந்த பத்து படங்கள் சொன்ன லிஸ்ட்ல வந்து ஒரு மூணு படத்தில் சொல்லுவேன்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த படம் அடுத்து இந்த மான்டேஜ் படம் இன்னொரு ஒரு படம் ஃபர்ஸ்ட் டாப் ஒன்ல வச்சிருக்கிற அந்த படம் இந்த மூணுமே வந்து அது தமிழ் டப்பிங்களுக்கு இல்லனாலும் தயவு செய்து பாத்துருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த மான்டேஜ் படம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு சின்ன குழந்தையை கடத்தின கேஸ்ல அந்த குழந்தை இறந்தே போச்சு ஆனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல கொரியன் கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸை மூடிட்டு அடுத்த கேஸ் பார்க்க போயிடணும் அதோட அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி முடிச்சிடணும் அப்படிதான் இந்த குற்றவாளி கரெக்டா பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பியும் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்றான் டேய் மக்க மக்கா அவன் பக்கா பிளானோட பதினஞ்சு வருஷம் ஒரு கேஸ் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு அவனை பத்தின எல்லா ஆதாரமும் அழிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப திரும்பி இன்னொரு கேஸ் ஆரம்பிச்சிருக்கான் இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு அந்த கேஸ்ல காப்பாற்ற முடியாம போன கண்டுபிடிக்க முடியாம போன அந்த திரும்பியும் வந்து இந்த கேஸ் எப்படி மாதிரி ஏகப்பட்ட ட்ரிஸ்டுகளோட என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஷாக்கிங் ஆகக்கூடிய ஒரு சம்பவம் இதுவுமே ஆல் டைம் பெஸ்டான படம் இந்த படத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது டாப் ஒன்ல இருக்கிற படம் இந்த படத்தை ஏன் நம்பர் ஒன்ல வச்சேன்னா இது வந்து நைட் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்ல ஏ அவனுங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க என்னாச்சு ஏதாச்சும் பொறுமையா போவானுங்க ஒரு டுஸ்து வச்சுக்கிட்டே படம் முழுக்க கொண்டு போவானுங்கன்ற மைண்ட் செட் எப்பவுமே இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமால லைட்டா எனக்கு தோணும் சரி நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலமிச்சத்தை பாக்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணி என்னடா பத்து நிமிஷத்துக்கு ஒரு டுஸ்டா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி மிரட்டி விட்டு அதுக்கப்புறம் கடைசியில உனக்கு கொடுப்பானுங்க பாருங்க நைட் இந்த படம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு இந்த படத்தை நைட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கால் அவருக்கு இந்த படத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க யோசிச்சு எடுத்தீங்க இதுல ஏகப்பட்ட டெஸ்ட்டுகளும் நான் ட்விஸ்ட் வைக்கணுமே பாரு 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 அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே அழகா மிக்ஸ் பண்ணி அதை வேற லெவலா கொண்டு போயிட்டு இவனுங்க பேசிக்கிறானுங்க அதுலயே அவ்வளவு ட்ஸ்ட் அழகா கொண்டு போய் கடைசியில ஒண்ணு பாராங்கல் மரத்துக்கு ஒரு போடுவானுங்க அங்கெல்லாம் அப்படியே சிலுத்து போய் இது நீங்க நைட்டு உக்காந்த படம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒன் அவருக்கு அப்படியே அந்த படத்தை யோசிச்சுட்டு எப்படி இதை யோசிச்சானுங்க எப்படியா இதை வச்சீங்கன்ற மாதிரி ஸ்டாக்கிங் ஆகக்கூடிய ஒரு படம் இது இன்விசிபிள் கெஸ்ட் இந்த படம் தான் ஆல் டைம் எனக்கு ஃபேவரட் சோ இந்த படத்தோட ஒன்லைன் லைன் என்னன்னா ஹீரோ வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டாரு அப்படிங்கிற கேஸ்ல அவர் உள்ள தள்ளிட்டாங்க இப்ப அவர் சார்பா ஹீரோ வந்து பெரிய பிசினஸ் மிக மிகப்பெரிய வக்கீல கூப்பிட்றாரு அப்படி அந்த வக்கீல் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறாரு அந்த வக்கீல் வந்து இந்த பாரு என் கிட்ட இந்த பொய் பேசுறதெல்லாம் வேணாம் நீ குற்றவாளியாவே இருந்தாலும் நீ என்கிட்ட மொத்த உண்மையும் கக்கிட்டேன்னு வச்சுக்க நான் வாங்குற கசக்கு ஒன்னு வெளியெடுத்துருவேன் சோ நடந்த உண்மையை சுத்தமா சொல்லணும் போது ஹீரோ நடந்த விஷயத்த ஒவ்வொன்னா அந்த வக்கீல் கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதுதான் இந்த படம் எங்கேயுமே நான் ஸ்பாயில் பண்ணல நீங்க படத்தை பாருங்க வெறித்தனமான ஒரு ஃபீல கொடுத்து விட்டுரும் சோ இந்த பத்து படங்கள்ல ஆல் டைம் ஃபேவரட் ஆனது இந்த அந்தாதுன் படம் மாண்டேஜ் படம் இன்வெஸ்டிபிள் கெஸ்ட் மத்த எல்லாமே நல்லா இருக்கும் இந்த லாஸ்ட் நைன்த் டென்த் வந்து சிம்பிளா ஓகேவா இருக்கும் மத்த எட்டு படங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த கருடன் அன்வேஷிப்பின் கண்டதும் அப்புறம் ஆப்ரா ரொம்ப ஓகேவான படம் தான் மற்ற எல்லா படங்களும் ரொம்ப ரொம்ப தரமான படங்கள் அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகுறது இந்த ரகசியன்ற படம் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் மற்றபடி ஸ்பீடா போகிற படங்கள்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டயல் மருடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தான் ஆனா உங்களுக்கு படம் இருந்து ஹீரோ போடுற பிளானு அந்த பிளான் நடக்கிற இடம் என்னடா ஆக போகுது என்னடா ஆக போகுதுன்ற அந்த ஒரு டென்ஷன் பில்ட் பண்றது இது எல்லா விஷயங்களும் பக்காவா கலந்து வச்சிருப்பாங்க சோ நீங்க கொரியன் படமா இருக்கட்டும் ஹாலிவுட் படமா இருக்கட்டும் தெலுங்கு படம் இல்ல தமிழ் படம் இல்ல மலையாள படம் இல்ல எந்த லாங்குவேஜ்ல நீங்க பார்த்த கிரைம் த்ரில்லர்ல இதெல்லாம் என்னுடைய பண்ணுறான் ஒரு ஒரு லாங்குவேஜ்ல ஒரு ஒரு படம் இதுதான் என்னுடையன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோ எந்த டைப்ல போடலான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க